பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படவில்லை என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உண்மைக்கு மாறானது என்று கைத்தறி மற்றும் அமைச்சர் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகை முடிந்து பத்து நாட்கள் கடந்தும் இலவச வேட்டி சேலை வழங்கப்படவில்லை என பன்னீர்செல்வம் கூறியதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இந்த திட்டத்தை நானூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அமைச்சர் காந்தி நினைவு கூர்ந்துள்ளார் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் சேலைகள் மற்றும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் வேட்டிகள் உற்பத்தி செய்ய தேவைப்பட்டியல் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கைத்தறி மற்றும் முசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் கோப்டெக்ஸ் மற்றும் தமிழ்நாடு கைத்தறி வளர்ச்சி கழகம் ஆகிய நிறுவனங்கள் முகமை நிறுவனங்களாக நியமிக்கப்பட்டு கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி கொள்முதல் பணிகள் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் காந்தி கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே கடந்த ஒன்பதாம் தேதியன்று சென்னை மயிலாப்பூர் சத்யா நகரில் பயனாளிகளுக்கு வேட்டி சேலைகள் வழங்கும் பணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த பணியை பிப்ரவரி மாதத்தில் நிறைவு பெறும் என்றும் அமைச்சர் காந்தி கூறியுள்ளார் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பொங்கல் பண்டிகைக்குப் பிறகு பல மாதங்கள் கழித்து இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டதை பன்னீர்செல்வம் மறந்துவிட்டு கருத்து தெரிவித்தது கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க